ஹலோ ஹாய் வணக்கம், வெல்கம் டு ரஹாம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பர் டெலிஷியஸான கேரட் ஹல்வாக்கான ரெசிபி. ஆமாங்க, கேரட் ஹல்வா யாருக்கு தாங்க பிடிக்காது, ரொம்ப சூப்பரான ஹல்வா இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் ஒரு நான் ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருந்த வீடியோ நெய்க்கான ரெசிபி. ஸோ அந்த நெய் வச்சு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். ஸோ இங்கே வந்து நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கான நெய் சேர்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் காட்டுறேன் பாருங்கள். இது நான் வந்து போன வீடியோவில் ஐ மீன் நெய் வீடியோவில் உங்களுக்கு காட்ட முடியல. ஸோ இவ்வளோ மணல் மணலாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கான நெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நெய் நல்லா உருகின பிறகு இங்கே வந்து நான் 1/2 கேஜி கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன். நீங்கள் கப் மெஜர்மெண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 கப் அளவுக்கான கேரட் துருவி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ கேரட் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அந்த கேரட் நெய்யோடு நல்லா குக் ஆகும்போது ஒரு சூப்பரான அரோமா இருக்குங்க. இந்த கேரட் குக் ஆக ஆக அது கலர் வந்து சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் லைட்டாக ஆரஞ்சிஷாக மாறிட்டே வரும். அதே மாதிரி இந்த கேரட்டில் இருக்க எல்லா தண்ணியும் வந்து வெளி வந்துடும். ஸோ அது நல்லா குக் ஆகிறது இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஹல்வா எதுனா செய்கிறீங்கன்னா நான் ஸ்டிக் கடாயில் செய்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது. நல்லா கலந்துச்சு. இப்போது இங்கே நான் பால் சேர்த்துக்கிறேன். பால் வந்து 1/2 கப் அளவுக்கான பால், நல்லா கொதிச்சு ஆற வச்ச பால். ஸோ 1/2 கப்பு அளவுக்கான பால் சேர்த்துருக்கேன் இதில். ஸோ இப்போ நல்லா பாலையும் அந்த கேரட்டோடு நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான். இப்போ இதை ஒரு மூடியை போட்டு வேக வச்சிடலாம். இந்த பால் வந்து இந்த கேரட் வந்து இந்த பாலை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணும். ஸோ அது வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். ஒரு 5 to 6 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இது நல்லா அந்த கேரட்டில் அந்த பால் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிறதுக்கு. ஸோ 2 நாள்ல நீங்கள் கலந்து விட்டுடுங்க இந்த மாதிரி, இல்லைன்னா வந்து அடி பிடிக்கும். இப்போ மடி மூடி போட்டு வேக வைக்கலாம். இந்த பால் வந்து இந்த கேரட் ஃபுல்லாக கேரட்டில் இந்த பால் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நீங்கள் இதை வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ இந்த கேரட்டில் இருக்க பால் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட பால் நம்மளுக்கு கீழே தெரியல. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் 3/4 கப் அளவுக்கான சுகர் எடுத்திருக்கேன். 1 கப்புக்குன்னு கொஞ்சம் கம்மி, அதாவது 3/4 அளவுக்கான கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். சுகர் வந்து உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி பிடிக்கணும்னா நீங்கள் 1 கப் எடுத்துக்கலாம், இல்லை இன்னும் கம்மி பிடிக்கணும்னா நீங்கள் 1/2 கப்பும் எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே 1/4 கப் அளவுக்கான சர்க்கரை எடுத்துருக்கேன், அது கரெக்டாக இருக்கும் எனக்கு. ஸோ சர்க்கரை போட்டதுமே அந்த கேரட்டோட கலர் வந்து மாறிடும், அது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக மாற ஆரம்பிக்கும். ஸோ சர்க்கரை போட்டதுமே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகிடும். ஸோ மறுபடியும் அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு கீழே தெரியும் நான் கலக்கும் போது எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு. இப்போ அது ஃபுல்லாக வந்து அந்த கேரட்டில் நல்லா அப்சர்வ் ஆகணும். ஸோ அதுக்காக நீங்கள் மடியை மூடி வச்சு ஒரு 2 to 3 நிமிஷம் பக்கம் வேக வைங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ நான் அந்த முந்திரி திராட்சையில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதை வந்து வறுத்து போடல, டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ
கூடவே வந்து நான் பாதாம் வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ பாருங்கள், இதிலேருந்து தண்ணியும் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு, எங்கேயுமே ஒட்டவும் இல்லை, க்ளீனாக வருது. ஸோ ஹல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு ஒரு ஒன்றுலேருந்து 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் பக்கம் ஆகும், கொஞ்ச நேரம் ஓப்பனாக வைங்க. இந்த டைமில் நான் இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கான நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்துடலாம். அவ்வளோதான், 1-2 நிமிஷம் இருக்கட்டும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்கள் கேரட் ஹல்வா ரெடி. இது நீங்கள் உங்கள் கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு யாருனா வராங்கன்னா 20 நிமிஷத்தில் உங்களால் கேரட் ஹல்வா ரெடி பண்ணி கொடுக்க முடியும். ஆனால் ரொம்ப 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 டேஸ்டியான ஒரு கேரட் ஹல்வாவாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.